வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையின் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலி சார்ந்த கேள்விகள் பல பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பொதுவாக மூட்டு வலின்னு எடுத்துக்கும்போது வெளும் வலின்னு மட்டும் எடுத்துக்காமல் எதனால் இந்த மூட்டு வலி ஏற்படுது, ஒரு சிலருக்கு வந்து தேய்மானத்தினால மூட்டு வலி இருக்கலாம், வயது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்றக்காக மூட்டு வலி இருக்கலாம், ரூமட்டாய்டுக்காக மூட்டு வலி இருக்கலாம், இல்லை ஜென்ரலாகவே ஒரு சிலருக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதாவது அடிகள் பட்டதுனால அதை தொடர்ந்து மூட்டு வலிகள் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு மூட்டு வலிகளுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் ரொம்பவே அவசியமாக இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதை தாண்டி சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக மாத்திரைகள் மட்டும், வலி போனால் போதும் சொல்லிட்டு மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதிகப்படியாக மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால அவருடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மூட்டு வலிகளுக்கும் சித்த மருத்துவமனையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவமுறைகளில் கீழ்வாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி சொல்கிறோம். இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கும்பொழுது நமக்கு பல காரணங்களால் நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஒபிசிட்டினால் இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால் நமக்கு அந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ வலிகள் மட்டும் குறையறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து வந்து அந்த தேய்மானங்கள் உள்ளே நடக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும், வெளியில் மட்டும் நமக்கு வந்து வலிகள் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ எதனால் வந்து அந்த வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற படி நம்ம வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே மூட்டு வலிகள் வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம வந்து சஃபர் ஆகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நம்முடைய முழங்கால் மூட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஃபுல் பாடி வெயிட்டையுமே வந்து தாங்கி நமக்கு வந்து இருக்கக்கூடிய, அதனால தான் வந்து வெயிட் பியரிங் ஜாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முழங்கால் மூட்டு வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம உடல் எடை வந்து நார்மலாக நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து இல்லாமல் உடல் பருமன் பாடி வெயிட் வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கும்பொழுது தான், ஒபிசிட்டியாக இருக்கும்பொழுது தான் நமக்கு அந்த வலிகள் வந்து ஆரம்பிக்குது. குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹைட்டுக்கேற்ற வந்து வெயிட் வந்து ப்ராப்பராக இல்லாமல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் உணவு பழக்க வழக்க முறைகள்னாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் எடை வந்து நார்மலாக இல்லாமல் அந்த பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ் அந்த மாதிரி வந்து இல்லாமல் ஓவர் வெயிட்டில் வந்திருப்பாங்க. அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பாடி வெயிட் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் அதிகமாக இருந்துச்சு, ஓவர் வெயிட்டாக இருக்கும்பொழுது ரிப்பீட்டடாக வந்து நமக்கு மூட்டுகளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து திரும்ப திரும்ப வந்து போடும்பொழுது அந்த மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடாக இருக்கட்டும், இல்லை ரெண்டு எலும்புகளுக்கு ஒரு ஜவ்வு போன்ற பகுதி கார்ட்லேஜ் சொல்லும், அதிலெல்லாம் வந்து நமக்கு வந்து தேய்மானங்கள் ப்ரெஷர் போட போட வலிகள் வந்து ஏற்பட்டு நமக்கு மூட்டு வலிகள் வந்து வந்து ஏற்படுது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டி வந்து ஒரு முதன்மையான ஒரு காரணமாக இருக்குது இந்த மூட்டு வலிகளுக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வயதாகும்போது வயது முதிர்வுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் வந்து நமக்கு ஸ்லோவாகும்பொழுது ப்ராப்பராக வந்து நமக்கு நடக்காதும்பொழுது நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மூட்டுகளை சுற்றி ரெண்டு மூட்டுகளும் வந்து உறையக்கூடிய தன்மை வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த ரெண்டு மூட்டுகளுக்கு நடுவில் வந்து நமக்கு சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரவம் இருக்கும், அது வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெண்டு எலும்புகளுடைய அந்த இடைவெளி வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், அப்போ ரெண்டும் வந்து நமக்கு ஈஸியாக வந்து உரச ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வயதினால் வயது முதிர்வுனால இன்க்ரீஸ்டு ஏஜிங்னால நமக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது இன்ஜுரி, இப்போ வந்து நம்ம அந்த மூட்டுகளில் வந்து ஏதாவது வந்து அடிபடும்பொழுது இல்லை வந்து நமக்கு அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதியை லெகமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதில் ஏதாவது நமக்கு வந்து கிழிவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகளுக்கு ஓவர் யூஸ் வந்து நம்ம கொடுக்கறது, நம்மளுடைய வேலைகள் நிமித்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகளுக்கு அதிகமான அது நார்மலாக நம்மளை அந்த மூட்டு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவை விட அதிகமாக ரிப்பீட்டடாக வந்து நம்ம ஒர்க் கொடுத்துட்டே இருந்தோம், இப்போ வந்து லாங் ஸ்டாண்டிங்லேயே வந்து இருக்கிறது இல்லை வந்து டெய்லரிங் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி அது மூட்டுகளுக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக ஓவர் யூஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நாட்பட்டு போக போக நமக்கு பல காரணங்கள், இப்போ சொன்ன மாதிரி ஒபிசிட்டியாக இருக்கட்டும் இல்லை வயதாகும்போது தான் இருக்கட்டும், அடுத்து இப்போது அந்த இன்ஜுரி ஏதாவது நமக்கு ஏற்பட்டுச்சு அடிபட்டுச்சு இல்லை வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து நமக்கு கிழிவுகள் வந்து ஏற்பட்டுச்சு
அடுத்து ஓவர் யூஸ் பண்ணுறோம் அந்த மூட்டை வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து நம்ம அதிகமாக வந்து வேலைகள் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி தேய்மானங்கள் மூட்டுகளில் வந்து வலிகள் இதெல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நமக்கு வாதம் அதிகமாகும் பொழுது, இப்போ இதோடய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்வாதம் கீழ்வாயு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வாதம் நமக்கு சித்த மருத்துவ முறைகளில் நம்ம முக்குற்ற நாடிகள் வந்து சொல்கிறோம், அதாவது வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நமக்கு ஏற்படுறது வந்து எதனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, வாதம் வந்து நம்ம உடலில் அதிகமாகும் பொழுது அது போயிட்டு அந்த மூட்டுகளை வந்து ப்ரெஷர் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதனால் வந்து உடலில் வந்து வாதம் அதிகமாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நமக்கு மலச்சிக்கல் வந்து இருந்துச்சு, இல்லை வந்து நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, வயிற்றில் வந்து ஒரு விதமான மந்தம் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து வாதம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ டெய்லி வந்து நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போகாமல் நம்ம வந்து நாட்பட்டு ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை, இல்லை வந்து ஒரு சில பேர்லாம் வந்து வாரத்திற்கு ஒரு முறை, இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றாமல் குடல்லையே வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா, அதுலேருந்து நமக்கு ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து மேலெழும்பி நம்முடைய வயிற்றுப்பகுதியில் ஒரு விதமான உப்புசத்தை வந்து ஏற்படுத்தும், நமக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த கழிவுகள் உள்ளே தேங்கி இருக்கும்போது அடுத்தடுத்து நம்ம உணவுகள் எடுத்துக்கும் பொழுது ப்ராப்பராக வந்து டைஜஷன் செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும், மந்தம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், பசி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அந்த கழிவுகள் வந்து வெளித்தள்ளப்படாததுனால நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து சேர்ந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், வயிறு உபுசம் இருக்கும், நெஞ்சிரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது நாட்பட்டு போக போக ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விட்டு இருந்தோம், கான்ஸ்டிபேஷன் வந்து சரியாக நம்ம ப்ராப்பராக வந்து கவனிக்கலை அப்படின்னா அந்த வாதம் வந்து உடலில் அதிகமாகி நமக்கு அந்த கெட்ட வாயுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளுடைய அந்த ஸ்பேஸ் இடைவெளியில் போயிட்டு நமக்கு வந்து ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து அதை தொடர்ந்தும் நமக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு வலிகளுக்கு ஒரு மெயின் காரணம் நமக்கு செரிமானம் ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த வாதம் வந்து இந்த மூட்டுகளை வந்து ப்ரெஷர் பண்ணி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கும்பொழுது இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து பெரும்பாலும் இப்போ ஒரு 100 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த மூட்டு வலிகள்னால் வந்து சஃபர் ஆகிறாங்க. ஏன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ மெனோபாஸ் ஆகும்பொழுது மாதவிடாய் வந்து நிற்கும் தருவாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை நின்றதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு அந்த மூட்டுகளுக்கு எலும்புகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காது, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து சுரக்காமல் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்து நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் நின்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து வெயிட் வந்து அதிகமாக வந்து போட ஆரம்பிப்பாங்க, உடல் எடை வந்து நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து நமக்கு மூட்டு வலிகள் வந்து பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது தைராய்டில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 வருடங்களாக 20 வருடங்களாக வந்து தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதை தொடர்ந்து நமக்கு அதை காம்ப்ளிகேஷன்ஸாக நம்ம மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு என்ன காரணங்கள்னால வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகாமல் நம்ம வழியிலே வந்து தொடர்ந்து வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அப்படி இல்லாமல் இப்போ மூட்டு வலிகள் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டை சுற்றி ஒரு விதமான வீக்கம் நீர் கோர்க்கிற தன்மை வந்து இருக்கும், வீக்கம் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும், வலிகள் அந்த மூட்டை வந்து மடக்கி நீட்டுறதுக்கான முடியாத அளவுக்கு வந்து நமக்கு வந்து வலிகள் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கால் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரியான அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாதனால இழுத்து பிடிக்கிற மாதிரியான தன்மைகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு ரெண்டு கால்களுமே வந்து மறுத்து போகிற தன்மைகள் இருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு மூட்டு வலிகள் இப்போ சொன்னக்கூடிய காரணங்கள்லாம் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய விஷயம். இப்போ அந்த வீக்கங்களை மட்டும் வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை வந்து வலிகள் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வலி நிவாரண மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து உள்ளே நடக்கக்கூடிய தேய்மானங்கள் அது வந்து நமக்கு அப்படியே தான் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னும் நாட்பட்டு போக போக ரெண்டு எலும்புகளும் வந்து நமக்கு ஒன்றா வந்து இணையக்கூடிய அளவுக்கு சுத்தமாக வந்து அந்த மூட்டை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீழ்வாத நோய்களுக்கு
நம்ம கொடுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைப்படி நம்ம வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான அந்த மலச்சிக்கலையும் செரிமான கோளாறுகளையும் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து இது எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு சில வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்கிறோம். ஆயில் அப்ளிகேஷன்ஸு, ஒற்ற முறைகள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். உள்ளே வந்து அந்த ஜவ்வுகளோட கிழிவுகள் வந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமாகாமல் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு இந்த மூட்டு வலிக்கான மூல காரணமான இந்த மலச்சிக்கல் செரிமான கோளாறுகளை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அந்த மூட்டு வலிகள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இன்னும் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாக நம்ம வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் நாகராஜ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க நாகராஜ்? கரூர் டிஸ்ட்ரிக்ட் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு சார்? 26 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஓகே மேடம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், ஸ்டமக் ப்ராப்ளம் பத்தி கேட்கலாம் மேடம். சரி, என்ன தொந்தரவுகள் இருக்கு சொல்லுங்க. சாப்பிட்ற ஃபுட் மேடம் சொல்லுங்க. இப்போ நமக்கு மலச்சிக்கல் வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படுறதுக்கும் செரிமான கோளாறுகளுக்கும் வந்து நமக்கு ஹார்மோனுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. நமக்கு உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் சொல்லுவோம், வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனு, ஃபேட் இந்த மாதிரி வந்து நமக்கு புரதச்சத்து, கொழுப்பு சத்து இந்த மாதிரி வந்து நமக்கு மாவுச்சத்து இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் ஆகி நமக்கு அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் வந்து நடந்து நமக்கு ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு டைஜஷன் வந்து சரியாக இல்லை, இங்கே வந்து செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கலை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மோஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து போகிறோமான்னு பார்க்கணும். மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ரொம்ப வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இல்லைனா நேரம் தவறி வந்து உணவு எடுத்துட்டு இருந்தீங்க, ப்ராப்பராக வந்து டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கல, இல்லை பசி எடுத்ததுக்கப்புறம் வந்து உணவு எடுக்காமல் லேட் லேட்டாக வந்து உணவு எடுத்துக்கிறது, ஒரு வேளை வந்து உணவு எடுத்துட்டு இன்னொரு வேளை வந்து உணவு எடுக்காமல் அது மாதிரி ஸ்கிப் பண்ணி வந்து உணவுகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது, நமக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகாது. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜாதிக்காய், சீரகம், சுக்கு இது மூணும் வந்து வாங்கிக்கோங்க, சம அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜாதிக்காய் வந்து ஒரு 25 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சுக்கு, சீரகம் எல்லாமே வந்து 25 கிராம் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட இப்போ நம்ம சொன்ன மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து தவிர்த்துட்டு பசி எடுத்தவொடனே வந்து உணவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜாதிக்காய், சுக்கு, சீரகம் சேர்ந்த அந்த பொடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது ப்ராப்பராக வந்து உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும், செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ஈரோட்டில் இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு வாதம் வந்து உடலில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகள், மூலிகை மருந்துகள்லாம் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக சரியாயிடும் சார், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? அம்மா சகா பேசுறோம். ஓகே ஃபைன். அம்மாவோட வயசு என்ன? அம்மா வயசு 42 இருக்கும் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். அம்மாக்கு வந்து இந்த மாதிரி மூட்டு வலி இருக்கு. சரி, ஓகே. எழுந்திருக்கும் போது, உட்காரும் போது ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருந்தோம், அது இன்ஜெக்ஷன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, இன்ஜெக்ஷன் தான் பண்ணோம், ஆனா வந்து சரியாகல, இப்போ வந்து ஆபரேஷன் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. சரிங்கமா, இப்போ பீரியட்ஸ்ல நின்னுச்சிங்களா அம்மாக்கு?
42 சொன்னீங்க. நின்றுச்சு. சரிங்கம்மா. மூட்டுகள்ல வீக்கம் இருக்குங்களா? வீக்கம் இல்ல, வலி மட்டும் தான் இருக்கு. வலி மட்டும் தான். சவுண்ட் கொடுக்குது. நின்றுக்கும்போது உட்கார முடியும். சரிங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி நமக்கு இப்போ நடக்கும்பொழுதோ இல்லை வந்து உட்காந்துருக்கும் உட்காந்துட்டு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து உட்காந்துட்டு சடனாக எந்திரிக்கும்பொழுதோ இல்லை வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்பொழுது இந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து கிரிப்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு அந்த மூட்டுகள் வந்து உராயும் பொழுது நமக்கு வந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அந்த உராயக்கூடிய தன்மை வந்து குறைக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் போட்டு நம்ம ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளணும். இப்போ வந்து வலி குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் அதை தொடர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வலிகள் இருந்துச்சு, இப்போ வந்து இன்ஜெக்ஷன் வந்து பண்ணாங்க, திரும்ப வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வலிகள் குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உள்ளே நடக்கக்கூடிய தேய்மானங்கள், அந்த எலும்புகள் வந்து உரையக்கூடிய தன்மை இதெல்லாமே வந்து நமக்கு வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். வெளியில் வந்து நமக்கு வலிகள் வந்து தெரியாமல் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை தொடர்ந்து லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிற மாதிரியாக தான் நமக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகள் வந்து உரையக்கூடிய தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து வறுமை சிகிச்சைகள் வந்து பண்ணணும். நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணி நம்ம வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கிடச்சி அந்த ரெண்டு எலும்புகளும் உரையக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நமக்கு வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஆற்று துமட்டி வேர் அப்படின்னு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் வந்து ஆற்று துமட்டி வேர் வந்து வாங்கிக்கோங்க. அது கூட திப்பிலி வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு 3 கிராம் நைட்டு ஒரு 3 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது ஃபாலோ பண்ணும்பொழுது வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இப்போ அந்த எலும்புகள் வந்து ரொம்ப அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி சவுண்ட் கேட்கறது நமக்கு உரையக்கூடிய தன்மையினால் நமக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்கறது வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்போது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நம்ம நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு முழங்கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தேய்மானங்கள், அந்த மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஜானுவஸ்தி கடிவஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்கிறோம். அதுவும் வந்து நம்ம ஒரு 5 சிட்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாதுமா, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், என் பேர் ராஜேந்திரன். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன் மேடம். எனக்கு வயசு 66 ஆகுது. ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. நான் எனக்கு வந்து 66 வயசு ஆகுது. என் பேர் ராஜேந்திரன், நான் சென்னையிலிருந்து பேசுறேன். சரிங்கப்பா, என்ன தொந்தரவுகள் சொல்லுங்க. கண்ணில் துற வளருது அப்படின்னு நேற்று டாக்டர் சொன்னாங்க, ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. சரிங்கப்பா. அது எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம வைத்தியம் ஏதாச்சும் நல்ல வைத்தியம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு மேடம். ஓகே, அப்போ சுகர் ஏதாவது இருக்குங்களா? ஒன்றும் இல்லைம்மா, வேறு எதுவுமே இல்லை. நல்லா நார்மலாக இருக்கேன். ப்ரீ மோஷன் ஷூ எதுவுமே இல்லை, நல்லா இருக்கேன். சரிங்கப்பா. ஓகே, இப்போ கண்ணில் வந்து நமக்கு ஏஜ் ஆகும்போது புரை அப்படின்னு சொல்றது நம்ம வந்து ஒரு லேயர் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எந்த அளவுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ அதனால நமக்கு விஷன் வந்து ப்ராப்பராக வந்து இல்லாமல் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ ஒரு சில மூலிகை மருந்துகள் கொடுத்து நம்ம வந்து அந்த லேயர் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து வளராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமே ஒழிஞ்சு இப்போ ஃபுல்லாக வந்து நமக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறது நமக்கு வந்து நல்லது. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ சுகரோ ப்ரெஷரோ வேறு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாததுனால கண்டிப்பாக வந்து அந்த புரை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து நமக்கு வளராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமே ஒழிஞ்சு இல்லை ஃபுல் க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறது நல்லது சார், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். உங்க பேர் என்னம்மா? கேட்கணும். நிச்சயமா கேட்கலாமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் விருத்தாசலத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ஃபைன்மா, யாருக்கான கேள்வி? அவங்களோட வயசு சொல்லிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் நேபில் தான். என்னோட வயசு 28 வயசு ஆகுது. ஓகே, முடக்கு வந்து ஒரு 5 வருஷமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. மூட்டுக்கு மூட்டு ஜாயிண்ட் ஜாயிண்ட் வலி இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, 5 வருஷமா நானும் மாத்திரை எடுத்துட்டு தான் இருக்கு, ஆனா பெயின் மட்டும் குறையவே மாட்டேங்குது. சரிங்கம்மா. இது எந்த வேலையுமே செய்யவும் முடியல, எந்திரிக்க முடியல. ஓகே, ரொம்ப பெயினா இருக்கு மேடம். சரிங்கம்மா. இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா?
நம்மளுடைய எல்லா மூட்டுகள்லயுமே வந்து நமக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நம்மளுடைய சின்ன சின்ன விரல் மூட்டுகள்ல இருந்து பெரிய இடுப்பெலும்புகள், நம்மளுடைய முழங்கால் மூட்டு, முழங்கை மூட்டு எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியில் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து நமக்கு வந்து உருவாகக்கூடியது. நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து நம்ம வாதம் வந்து அதிகரிக்கும் போது நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த முடக்குவாதம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கைகளை வந்து மடக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ அந்த மூட்டுகளுடைய வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த வலிகள்னால நமக்குளால் சுத்தமாக வந்து செய்ய முடியாத மாதிரி இருக்கும். இப்போ பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு இந்த நமக்கு ஆரிய ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர், ஆன்டிசிசிபி, சிஆர்பி இதெல்லாம் எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நெகட்டிவ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா முடக்கருத்தான் கீரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை இல்லை மூன்று முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்கருத்தான் கீரை வந்து நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பவளமல்லி இலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு 10 இலை வந்து எடுத்துகிட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு ஒரு 50 ml வந்து நல்லா சுண்டை காய்ச்சிடுங்க. அதை வந்து வடிகட்டிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே அந்த பவளமல்லி இலை கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த முடக்குவாதத்தில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள், வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா விருதாச்சலத்திலே இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து நமக்கு வாதம் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அந்த முடக்கு வாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். எப்போல்லாம் நமக்கு வலிகள், வீக்கங்கள் இருக்கோ அதை அப்போ வந்து நம்ம வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு 3 மாதங்கள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த முடக்குவாதம் வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வர முடியுமா. இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ ஆரம்ப நிலையில் வந்து கவனிக்கலை அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். எலும்புகள் வந்து நமக்கு ஷேப்பே வந்து மாற ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிப்புகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையிலே வந்து இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியில் பிரயோகமாக வரும சிகிச்சைகளும் வந்து கொடுக்குறோம். உள்ளே வந்து வாதத்தை சமநிலைப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகளும் வந்து கொடுக்குறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என்னோட நேம் ஹேமலதா மேம், நான் சென்னையில இருந்து போன் பண்ணிருக்கேன். ஓகே ஹேமலதா, இது யாருக்கான கேள்விமா? என்னோட ஃபாதர்க்காக கேட்கணும் மேம். ஓகே ஃபைன் மா. அவரோட வயசு? 62. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், என்னோட அப்பாவுக்கு வந்து 62 years ஆகுது மேடம். ஓகே. அவர் மூச்சு திணறல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டு காமிச்சு நடந்தா மூச்சு திணறல் அட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆன்ஜியோ எக்கோ டெஸ்ட் எடுக்கும் போது இது மாதிரி ஹார்ட்ல அடைப்பு இருக்க மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. இது என்ன மேம், கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா இல்ல வேற ஏதாவது உங்க சைட்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா என்னன்னு சொல்லுங்க. சுகர் பிபி எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேப்பா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கோவில் வந்து நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை வந்து நமக்கு வால்வில் எத்தனை வால்வுகளில் வந்து நமக்கு வந்து அடைப்புகள் இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த எக்கோ ரிப்போர்ட்ஸ் வந்து கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த நம்பருக்கு உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து அனுப்புங்க. ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாமா. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சுலோச்சனாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து. என்னோட வயசு வந்து 72. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. அந்த பிலிரூபின் டெஸ்ட் செஞ்சிருக்கிறோமா? ஓகே. அது வந்து பிலிரூபின் டைரக்ட் டோட்டல் வந்து 0.38ங்க. ஓகே. அப்புறம் பிலிரூபின் டைரக்ட் வந்து 0.12. ஓகேம்மா. அதான் இன்டைரக்ட் வந்து 0.26. சரிங்கம்மா.
இது கரெக்ட்ங்களா ஜாஸ்தியா? சரி ஓகே, இப்போ ஏதாவது மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, ஒன்றும் எடுக்கலைங்க. சரிங்கம்மா, இப்போ நமக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நமக்கு லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி இருக்குது, இல்லை நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து அந்த மெட்டபாலிசம் வந்து சரியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போது நீங்கள் எடுத்திருக்க அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அதில் வேரியேஷன்ஸ் இருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். இல்லை நமக்கு அந்த பிலிருபின் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் அமுதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் பாடியமல்லூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? இது எனக்காக தான் மேடம். உங்கள் வயசுமா? என் வயசு 46 மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு 6 மாசமா தலைக்கு இப்படி நின்றுச்சு மேடம். ஓகே, ஒரே வயிறு வலிக்குது, வெயிட்டா நிக்கு மேடம். வயிறு வந்து ஒரு 8 மாசம் புள்ளது மாதிரி வயிறு பெருசாக இருக்கு மேடம். சரிங்கம்மா. கை காலெல்லாம் வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க நின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு வெயிட் ஆகுற மாதிரி வலிச்சுட்டே இருக்கு மேடம். சரிங்கம்மா, இப்போ ஸ்கேன் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு லைட்டா கர்ப்பப்பை வீங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா, ஓகே. இப்போ வேற மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் மேடம். சரிங்கம்மா, ஆனா இது எனக்கு டேட் இப்போ ஆகுமா இல்ல இது நின்றுச்சா, ஆனா அந்த வலி எப்படி நிக்கிறதுக்கு வலி என்னன்னு. சரிங்கம்மா, ஓகே. இப்போ பல்கி யூட்ரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நமக்கு கர்ப்பப்பை வந்து நமக்கு கொஞ்சம் வீக்கமா வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி 42 அப்படின்னு சொன்னீங்க ஏஜ், இப்போ நமக்கு மாதவிடாய் நிற்கும் பொழுதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இர்ரெகுலர் ஆகிட்டு நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாத காலங்கள் வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும், திரும்ப வந்து 1 மந்த் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து வரும். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து ஒரு முறை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸே வந்து வராமல் இருக்கும். இப்போ அந்த பல்கி யூட்ரஸ்னால தான் உங்களுக்கு விதமான வலிகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது, வயிறு வந்து நமக்கு ரொம்ப வெயிட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே வந்து அந்த கர்ப்பப்பையோட வீக்கத்தினால தான். இப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் ஆகிடுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போது நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த பல்கி யூட்ரஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகுது, இல்லை கர்ப்பப்பையில் வந்து நார்த்திசு கட்டிகள் மாதிரி நமக்கு வந்து ஏற்படுது, யுட்ரைன் ஃபைப்ராய்டு அப்படின்னு வந்து சொல்வோம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான அறுவை சிகிச்சைகளுமே இல்லாமல் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலிகள் வந்து குறைக்கணும், அந்த வெயிட்டாக இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வந்து குறைக்கணும் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து தேக்கம் வந்து அடைஞ்சிருக்கும், அந்த கழிவுகள் வந்து உள்ளே தேங்கி இருக்கும்போது அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும், அதை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? நான் தேவை பேசுறேன், சென்னையில இருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? சளி, எங்க புள்ளைக்கு சளி நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அவரோட வயசுமா? அவர் வயசு 35. ஓகேம்மா, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. இன்னொன்னு கேட்கணும், காலில் வந்து புண்ணா இருக்கு. சரிங்கம்மா, இப்போ சளி தொந்தரவுகள் வந்து உங்க பையனுக்கு இருக்குங்களா? எவ்வளோ நாளா இருக்கு? அது ரொம்ப நாளா இருக்கு, சளி இருந்துகிட்டே இருக்குது. சரிங்கம்மா, பஃப் ஏதாவது யூஸ் பண்றாருங்களா? இப்போ சளினால வந்து ஏதாவது மாத்திரைகள் வந்து எடுத்து பஃப் மாதிரி யூஸ் பண்றாங்களா, இன்ஹேலர் மாதிரி யூஸ் பண்றாங்க? இல்ல இல்ல, எதனா சளி ஜாஸ்தியா இருந்தா இஞ்சி கிட்ட கட்டாய எல்லாம் குடிச்சு. சரிம்மா, புண்கள் வந்து யாருக்கு இருக்கு? இப்போ சளி தொந்தரவுகள் வந்து உங்க பையனுக்கு இருக்கிறதா சொன்னீங்க,
இப்போ எதனால் வந்து ரிப்பீட்டடாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி கஷாயம் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது நமக்கு குறையுது அப்படின்னா திரும்ப அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றாமல் அப்பப்போ மட்டும் நம்ம அந்த சளி வந்து வெளியேறத வந்து குறைக்கிறதுக்கான இல்லை வந்து இருமல் வரது வந்து குறைக்கிறது அந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கோழைகள் வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு சுக்கு, திப்பிலி, மிளகு, அதிமதுரம், சிற்றரத்தை இது மூணும் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், சிற்றரத்தை இந்த அஞ்சும் வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இல்லை ரொம்ப வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது, இல்லை மூக்கு அடைப்புகள் வந்துருக்கு, இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வீட்டிலே வந்து வேது பிடிக்க சொல்லுங்கள். இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஆவி பிடிக்க சொல்லலாம். இப்போ கற்பூரவள்ளி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துளசி, நொச்சி இலை இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 2 days once வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடிக்க சொல்லுங்கள். அது பண்ணும்பொழுதே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அது உங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த வலிகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய அந்த ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வந்து குழவாக வந்து இது பண்ணிவிட்டு இப்போ வடித்த ரைஸ் வந்து எடுத்து அந்த கஞ்சோட சேர்த்து நல்லா குழவாக வந்து பண்ணிவிட்டு அந்த கால் அந்த முள்ளு குற்றின இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைஸ் மட்டும் வந்து வச்சு நல்லா வந்து கட்டிடுங்க. மொதல் நாள் நைட்டு வந்து நீங்கள் அதை கட்டிட்டு அடுத்த நாள் ஒரு 3 days வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாவே அந்த வேறு ஏதாவது அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த முற்களோட அந்த இது வந்து உங்களுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 3 days நீங்கள் நைட்டு மட்டும் வந்து வச்சு கட்டிட்டு வரும்பொழுது அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து நீங்கள் வெளியில் இது பண்ணி க்ளீன் பண்ணி வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த முள்ளோட அந்த ஷார்ப்னஸ் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தான் தொடர்ந்து வலிகள் வந்து இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரிசி வந்து குழைவாக வந்து அந்த கஞ்சியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நைட்டு ஒரு 3 days வந்து கட்டிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னாவே ப்ராப்பராக அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் பாடி வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை க்ளீன் பண்ணி வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலி சார்ந்த பல விதமான சந்தேகங்கள் டாக்டர்கிட்ட வந்து கெடுத்தறிஞ்சிட்ருக்கோம். ஸோ மூட்டு வலி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கெடுத்தறிஞ்சிக்கலாம். பொதுவாக மூட்டு வலி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மாத்திரைகள் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பாங்க. அதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா வலி நிவாரணத்துக்கு ஏதாவது பெயின் பாம் மேலே தடவலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ தான் பெயின் பாம் தடவலாலும் வலி கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நாட்பட்ட வலி இருக்கும் போது வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம்? ஓகே, இப்போ தொடர்ந்து வந்து நமக்கு வலிகள் வந்து இருக்குது, இப்போ வந்து உள்ளே வந்து தேய்மானங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சில பச்சை முறைகள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக புளிய மரத்தோட இலை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த புளியமிலை அந்த இலை கற்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நம்ம வந்து நைட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அன்னைக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதில் வீக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நமக்கு ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு சில ஆயில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுக்கும்பொழுது நம்ம உறையக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கணும், இன்னும் வலிகள் வந்து நமக்கு அதிகமாக இன்னும் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து வச்சுக்கணும். வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து தவிர்க்கணும். இப்போ நார்மலாக கிழங்கு வகைகள் வந்து எடுத்துக்கிறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் வந்து எடுத்துக்கிறது, எல்லாமே வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். அதை வந்து நம்ம தவிர்க்கிற மாதிரியான இன்னும் வந்து நமக்கு வாதம் வந்து சேராமல் வலிகள் வந்து இன்னும் அதிகப்படுத்தாமல் அந்த உணவு முறைகள் வந்து தவிர்த்துறது நல்லது. அதே மாதிரி புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிறத வந்து தவிர்க்கணும். புளிப்பு சுவை உள்ள உணவுகள் எடுத்துக்கும்பொழுது நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போது அதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். இப்போ வந்து புளித்த மாவில் வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து டிஃபன் வந்து பண்ணுறது, இல்லை புளிச்ச தயிர் வந்து எடுத்துக்கிறது, இல்லை குளிர்ச்சியான ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சு எடுத்த உணவு முறைகள் வந்து உடனே வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த மூட்டு வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து இப்போ நார்மலாக இப்போ
நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து வெறும் தரையில் வந்து நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள், நமக்கு நரம்புகள் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகும், அந்த குளிர்ச்சியினால் நமக்கு வலிகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. அதனால் கீழே ஏதாவது வந்து நம்ம போட்டுட்டு அது மேலே வந்து இல்லை செப்பல்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த மூட்டு வலிகள் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி வந்து பண்ணாங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஆயில் அப்ளிகேஷன் வந்து நம்ம பண்ணிவிட்டு வெயிலில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இளம் வெயிலில் வந்து காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ ரெண்டு வேலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம அந்த மூட்டுகளை வந்து வெயிலில் வந்து நம்ம காமிச்சோம் அப்படின்னாலே நமக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும், அந்த வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். உணவு முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணும், ஒரு சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸும் இப்போ சொன்னதும் நம்ம ஃபாலோ பண்ணோம், வெயிலில் வந்து நம்ம இருந்தோம், இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த வலிகள் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓ, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் பிரியா. எங்க இருந்து கால் பண்றீங்க பிரியா? இங்க சென்னையில இருந்து தான் மேடம் பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு? 25 மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஒரு 5 வருஷமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. காலையில எழுந்த உடனே அடுக்கு தும்மல் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஓகே. மூக்குல இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. நைட்ல ரொம்ப மூக்கடைக்கலா இருக்கு மேடம். சரிங்கப்பா. இப்ப என்ன மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப இங்கிலீஷ் மெடிசன் தான் மேடம் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சரி, டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா? அலர்ஜி ஆகுது மேடம். சரி, தும்மல் வரும் மேடம். பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? ஹீட்டுமே அதிகமாக தான் மேடம் இருக்கு. சரிங்கம்மா. இப்போ சைனஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து ஒரு அலர்ஜிஸ்னால நமக்கு வந்து நம்ம முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றறைகளை வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை வந்து வெளித்தள்ளும்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தும்மல் வந்து ஏற்படுறது, மூக்குலேருந்து வந்து நீர் வந்து கொட்டுறது, இதெல்லாமே வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு சிம்டம் தான், அறிகுறிகள் தான் நமக்கு வந்து தும்மல் ஏற்படுறது. இதெல்லாமே இப்போ தூங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு மூக்கு தண்டுவட பகுதிகளில் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அப்போ வந்து நேசல் பாலிப் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சதை வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து ப்ரீத்திங் வந்து பண்ண முடியாது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும், தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபீலிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து அந்த உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்னால தான். இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டமும் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா வெளியிலேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து உள்ளே போயிட்டு நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். அடுத்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கழிவுகள் வந்து உள்ளே தேங்கியே இருக்கும், அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு உள்ளே வந்து தேக்கமடைஞ்சே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு சில வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். அடுத்து வந்து அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அடுத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில உணவு முறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், ஏலம் இது 3-5 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு அதில் பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி, கண்ணுக்கு கீழே கண்ணப்பகுதிங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதே ஆயிலை நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 5-7 drops வந்து போட்டு ஆவி பிடித்தல் முறை, அதாவது வேது பிடிப்போம்லையா அந்த மாதிரி வந்து நம்ம வேது பிடிச்சிக்கலாம். இப்படி பண்ணும்பொழுது நமக்கு நல்லாவே வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உணவு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது இப்போது நமக்கு ரொம்ப குளிர்ச்சியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம், இல்லை ரொம்ப சில்லுன்னு ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு உடனே வந்து அந்த கோழை வந்து அதிகமாகிற மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உணவு எந்த உணவுகள் வந்து எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து கோழைகள் வந்து சேருதோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அடுத்திருக்கு வாரத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் குளியல் வந்து எடுங்க. இப்போ எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்துமா தொந்தரவுகள் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கே வந்து பயப்படுவாங்க. ஏன்னா தலை பாரம் இருக்கும், தலைவலி வந்து நமக்கு வந்துருக்கும், தலை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும், இல்லை மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டும், எனக்கு சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து தலைக்கே வந்து குளிக்காமல் வந்து இருப்பாங்க. இப்போ இன்னும் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாகி அந்த தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகிட்டே தான் இருக்கும். அது கண்டிப்பாக வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
ஈஸியாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து இன்னும் வந்து வெளியேறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுதே அந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி நமக்கு வந்து குறைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரும சிகிச்சைகளும் வந்து கொடுக்குறோம். அது வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக நமக்கு மூக்கு பகுதிகளில் சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னாலும் உள்ள அந்த காற்றறைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கும் அந்த நசியம் ட்ரீட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் வரும்பொழுது நம்ம அந்த வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாமா. தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகள் அந்த சளி குறையறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே, இது யாருக்கான கேள்வி? ஓகேம்மா, உங்களோட வயசுமா? ஓகே ஃபைன், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. தொடர்ச்சியா பேசலாமா? பையனுக்கு 5 வயது ஆகுது, அதுக்கப்புறம் உட்கார்ல நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா, இப்போ நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்தந்த ஸ்டேஜ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு பண்ணல அப்படின்னா நம்ம அதற்கேற்ற மாதிரி வந்து எக்ஸ்னலாக வந்து ஃபிசியோதெரப்பிஸ் இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். இல்லை நமக்கு பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்துருக்கும். ப்ராப்பராக நமக்கு வளர்ச்சிகள் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை நேரில் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ள முடியும். எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாயிடுமா, நீங்கள் பயப்படாதீங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், ஊட்டிக்கு கூப்பிடுற மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான் மேடம். பேர் ராஜேந்திரன், 44 வயசு. ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம். வணக்கம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க மேடம். நான் நீலகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க சார், சொல்லுங்க. கோல்டு ஜாஸ்தியா இருக்கு மேடம். எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஜீரணசக்தி எங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குங்க. சரிங்க. சரிங்கய்யா, ஓகே. இப்போ நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, செரிமானம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு இப்போ அந்த வலிகள், இடது பக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறீங்களா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கணும். இப்போ செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே அந்த கேஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நமக்கு நெஞ்சு பகுதிகளில் வந்து பிடிப்புகள் வந்து ஏற்படுறது, வலிகள் வந்து ஏற்படுறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு நமக்கு வயிற்றில் வந்து மந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அதனாலேயும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூரில் இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில மருத்துவ முறைகள்லாம் வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக செரிமானமும் வந்து கரெக்டாக நடக்கும். திரும்ப திரும்ப நமக்கு வந்து கோழைகள் வந்து சேராமே வந்து பார்த்துக்க முடியும் சார், நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிக்காட்டலிங் பேஃப் மியூ ஆல்.